അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാത്തു. നോൺബൈ പാഴാക്കിവിടും കാര്യങ്ങൾ. നോൺബൈ എന്നത് അധികാലം ഉദയമാനതിലിരുന്ന് സൂര്യൻ മറയും വരെ ഉണ്ണാമൽ കുടിക്കാമൽ ഉടലുറവിൽ ഈടുപെടാമൽ ഒരുവർ അള്ളാവുക്കാക തന്നെ കട്ടുപ്പെടുത്തിക്കൊള്ളും ഒരു വണക്കമാകും. നോൺബൈ പാഴാക്കിവിടും പിൻവരും കാര്യങ്ങളിലിരുന്ന് വിലകി நோன்பை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஒன்று, உண்ணுதல் குடித்தல் மற்றும் உணவாக வழங்கப்படக்கூடிய சேலைன் போன்றவற்றை உட்செலுத்துதல். இரண்டு, உடலினுள் இரத்தமேற்றுதல். மூன்று, உடலுறவு கொள்ளல் மற்றும் ஏதேனும் வழிகளில் விந்தை வெளியேற்றுதல். ஆயினும் தூக்கத்தின் போது விந்து வெளியேறுதல், இச்சை நீர் வெளியேறுதல் என்பன நோன்பை முறிக்காது. நான்கு, வலிந்து வாந்தி எடுத்தல். எனினும் தானாக வாந்தி வருவதன் மூலம் நோன்பு பாலாகாது. நோன்பாளிக்கு வாந்தி இயல்பாக வந்தால் அவர் அந்த நோன்பை கலா செய்ய தேவையில்லை. ஆனால் அவர் வலிந்து வாந்தி எடுத்தால் அந்த நோன்பை பிறிதொரு தினத்தில் கலா செய்ய வேண்டும் என நபிகளார் குறிப்பிட்டார்கள். ஐந்து, இரத்தம் குத்தி எடுத்தல் மற்றும் இரத்த தானம் செய்தல். நோன்பாளி ஒருவர் இரத்த தானம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் நோன்பை விட்டுவிட்டு இரத்த தானம் வழங்கி அந்த நோன்பை வேறொரு தினத்தில் கலா செய்து கொள்ள முடியும். ஆறு, பெண்களுக்கு மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரம் வெளிப்படல். மேற்படி இரு உதிரப்போக்குகளும் சூரியன் மறைவதற்கு ஒரு வினாடிக்கு முன் நிகழ்ந்தாலும் நோன்பு முறிந்துவிடும். நோன்பை பாலாக்குகின்ற மேற்குறித்த காரியங்களை ஒருவர் அறியாமல் அல்லது மறதியாக அல்லது நிர்பந்தத்துக்குள்ளான நிலையில் செய்தால் அவரது நோன்பு பாலாகி விடாது. ஆயினும் மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரம் எச்சூல் நிலையிலும் நிகழ்ந்தாலும் நோன்பு முறிந்துவிடும். நோன்பு என்ற வணக்கத்திற்கு வரையறைகளும் ஒழுங்குகளும் உள்ளன. அவற்றை அல்லாவின் வரையறைகள் என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே அவற்றை பேணி நோன்பை பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.